Hello friends, welcome to Adai Kitchen. இன்னைக்கு பச்சை பயறு அடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். வீடியோ ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இட்லி அரிசி 1 கப். முழு பச்சை பயறு உடைச்சதே கடையில் விற்கும் நான் இப்போ உடைச்சது தான் வாங்கியிருக்கேன் அது 1 கப் எடுத்துங்க முழு பயறு சரிங்களா அது வந்து உடைச்சது விற்கும் அதை நீங்கள் வாங்கிக்கிங்க முழு பயறாக கிடச்சா அதையும் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டுத்தையும் நான் ஊற வச்சு 3 hours கழித்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம் நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம் கிரைண்டர்லையும் அரைச்சிக்கலாம் அது உங்களுக்கு எது சௌகரியமோ அது மாதிரி பார்த்துங்க இன்றைக்கி நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் சோம்பு 1/2 ஸ்பூனு ஜீரகம் 1 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் அது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துங்க பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை அப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு இப்போ நான் அதை வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க அடைக்கினா கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைக்கணும் நான் இன்றைக்கி அளவு நிறைய ஊற வச்சுருக்கிறதுனால கிரைண்டரில் போட்டிருக்கேன் நீங்கள் கம்மியாக ஊற வைக்கிறதா இருந்தால் நீங்கள் மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மாவு அரைச்சாச்சு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுட்டேன் அள்ளி வச்சாச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும் இந்த அடையை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி உடம்பு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இப்போ தனி மிளகாத்தூள் எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் சேர்த்துங்க நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம் அதனால் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடை ஊற்றுற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது இதுதான் கரெக்டான பதம் இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிடுவோம் இப்போ ஹீட் ஆகிடுச்சு ஊற்ற ஆரம்பிச்சாச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வந்து இளைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அடையை ரெகுலராக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா இளைக்கும் அதே நேரம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே லைக் பண்ணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்